ஆக இறையேசுவில் அல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, உயிர்த்த ஆண்டவரை பற்றிய செய்தி ஒன்றுதான், வாழ்வு இருக்கிறது, நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் காலையில் எழும்புகிறோம், காஃபி குடிக்கிறோம், நடக்கிறோம், மூச்சு விடுகிறோம், பேசுகிறோம், இந்த சாந்திரம் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே நாம் உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர், ஆண்டவருக்கும் உயிர்த்த ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், புது புறப்படைந்த ஆண்டவர், புதிய வடிவம் பெற்ற ஆண்டவர், புதிய தன்மையை வெளிக்காட்டுகின்ற கடவுள். அப்போ நாமும் வாழும் நாளில், உயிரோடு இருக்கின்ற இந்த நாட்களிலேயே இதோ மறுபடி பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்போ உடனே நிக்கதம் ஒருவர், அப்போ மீண்டும் தாய் வயிற்றுக்குள் ஒருவர் எப்படி புக முடியும், பிறக்க முடியும்? ஒரு ஆள் ஒரு தடவை தானே பிறக்க முடியும். பிரியமானவர்களே, அதாவது இது ஒரு அதிசயம்தான், ஆனால் அது உண்மை. தூய ஆவியால் பிறக்கிறவர்கள் என்பவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அங்கே அவர் என்ன சொல்லலைன்னா, இரண்டாம் முறை பிறக்க வேண்டும்னு சொல்லலை, மறுபடியும். அப்போ எத்தனை மறுபடி இருக்கு? ஏழு மறுபடியா? ஏழு முறை 70 மறுபடியா? இயேசுவிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால், எண்ணிக்கையில் அடங்கா மறுபடி. அது என்ன மீண்டும்? அது அல்லது மீண்டும் மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை, இந்த இயற்கை என்பது நமக்கு வந்து பெர்மனண்டாக தெரியுதுல்ல, அந்த செடி. ஆனால் இது பெர்மனண்டாக இல்லைங்கிறான். விஞ்ஞானம் அதை ஒத்துக்கொள்கிறது. ஒவ்வொரு நொடியும் இது தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. அல்லது ஒரு ஆறு பக்கத்தில் ஓடுது, இந்த நதி எனக்கு தெரியும் ஃபாதர், ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது. இல்லை, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அது புதிது. நம் கண்களுக்கு தண்ணீர் ஒரே தண்ணீர் போல் தெரிகிறது. ஆனால் நீங்கள் பார்த்த தண்ணீர் இப்போது அங்கே இல்லை, அது ஏற்கனவே கடந்து விட்டது. ஆனால் பார்ப்பதற்கு ஒரே நதி போல் தெரிகிறது. இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, 365 நாளையில் எல்லா செல்லும் செத்து புதுசு பிறந்துருங்கிறான். ஒருவேளை ஒருத்தருக்கு கேன்சரே வந்து சாகும் தருவாயில் இருந்தால் கூட, அதாவது புதிய செல்கள் உற்பத்தி ஆகுகின்ற செல்கள் இந்த பழைய செல்களின் மெமரியை எடுத்துக்கொள்ளாத வண்ணம் அந்த இடத்திலே புதிய உயிர் பெறுகிற நல்ல உணவு முறைகளும் அல்லது பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறையும் கொண்டு வந்தால், 365 நாளில் இந்த உடம்பு சாகுற அளவிற்கு கேன்சர் வைத்திருந்தால் கூட, புதிய ஒரு பச்சிளம் குழந்தையை போல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துடும்னு சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார். தூய ஆவியால் பிறக்கிறவர் எங்கிருந்து வருவார், எங்கே போவார் என்பதெல்லாம் தெரியாது. ஓசை கேட்பது போல அவருடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கும், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வியக்கத்தக்கதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இதோ கடலை பார்த்து அடக்கினார், புயலை சும்மா இரு என்றார், பேயை விரட்டினார். அவர் ஒவ்வொன்றும் பேசுகிற பொழுதும் செய்கிற பொழுதும் அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லோரும் வியப்படைந்தார்கள். இதே வார்த்தை திருத்தூதர் பணியிலே, இதோ இந்த சீடர்கள் கல்வி அறிவற்றவர்கள், ஆனால் இந்த தலைமை சங்கத்தார் கூப்பிட்டு அவர்களை அடித்து நொறுக்கி நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களோ துணிந்து நின்றார்கள். நேற்று வரைக்கும் பயந்த சீடர்கள், இயேசுவை கைது செய்கிற பொழுது கூட விட்டுவிட்டு ஓடி போன சீடர்கள், இப்போது துணிந்து நின்று, கொல்லன்னா கொன்னுக்குப்பா, ஆனா உடலை கொல்லுகிற உனக்கு அஞ்சுவதா, உயிரை கையில் வைத்திருக்கிற கடவுளுக்கு அஞ்சுவதா? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் எங்களால் இருக்க முடியாது. நீ மிஞ்சி போனா அடிப்பியா, கொல்லுவியா, கொன்னுக்க, ஆனா எங்க ஆன்மா முக்கியம்னு சொன்னாம் பாருங்க. அப்போது அங்கே இருந்த தலைமை சங்கத்தாரும் அந்த தலைமை கூடத்தில் இருந்தவர்களும் வியந்து போனார்கள். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அதே வியப்பு சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் புதுப்படைப்பாய் மறுபடி பிறந்து விட்டார்கள். சாவு இல்லை என்பதை உணர்ந்து விட்டார்கள். வீழ்ச்சி இல்லை என்பதை உணர்ந்து விட்டார்கள். தோல்வி இல்லை என்பதை உணர்ந்து விட்டார்கள். வாழ்வு என்பது நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்து விட்டார்கள். ஏதோ ஒன்று புத்தியில் புதுசாக தட்டிடுச்சு. நமக்கும் மூன்று காரியங்களில்
இந்த மேல் நோக்கு பாம்பு உயர்த்தப்பட்டது போல நம்முடைய தன்மை உயர்ந்து இப்படி கிடக்கிற கீழ் நோக்கி நிற்கிற தன்மை உயர்ந்து பிரகாசிக்க தொடங்கிவிட்டது என்றால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இதோ விஷயம் ஒன்றுதான், நீங்கள் மறுபடி பிறந்து விட்டீர்கள். மறுபடி பிறக்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் பிறக்கிறீர்கள், ஒவ்வொரு நாளும் பிறக்கிறீர்கள். சூரியன் புதிதாய் வருவது போல, காற்று புதிதாய் வீசுவது போல, இதோ இந்த மண் புதிதாய் மணப்பது போல, நீங்களும் புத்தம் புதிதாய் மலர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஒன்று, நம்முடைய சிந்தனை புத்தி. நம்முடைய புத்தியில் புது புது சிந்தனைகள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எப்படி சிந்தனை வைத்திருக்கிறோம் அப்படின்னா, பழைய சிந்தனையை மாடிஃபை பண்ணி புதுப்பிக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இதோ பழைய துணியை புதிய துணியில் ஒட்டு போட முயற்சி செய்யாதே. புதிய துணியை நீ கிழித்து பழைய துணியில் ஒட்டு போட்டால் புதிய துணியும் கிழிந்துவிடும், பழைய துணியும் நைந்துதான் போகும். எனவே புதியது என்பது புத்தம் புதிதாக இருக்க வேண்டும். நேற்று உங்கள் வீட்டுக்காரர் கூட சண்டை, அல்லது நேற்று உங்கள் பிள்ளையை நீங்கள் திட்டிட்டீங்க, அல்லது நேற்று வேலைக்கு போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னைக்கு காலையில் புதுசாக ஆரம்பிக்கிற நாளையில் நம்ம புதுசாக இருக்கிறோம். பழைய சிந்தனை, நேற்று நடந்த விஷம், நேற்று நடந்த தீமை புத்தியில் வந்து அங்கே இருந்து தான் தொடங்குகிறோம். புதுப்படைப்பு அல்ல, புதுப்பிறப்பல்ல, அது புதிய நாள் அல்ல. நமக்கு பழைய நாள் தான், நேற்றை போல் இன்றைக்கி தான், இன்றைக்கு போல் தான் நாளைக்கு வரப்போகுது. யோசித்து பாருங்கள். எனவே சிந்தனையில் புத்தம் புதிதாய் தினமும் ஒரு 10 புதிய இந்த சிந்திக்கின்ற, நேற்று வரை என்ன சிந்தித்தேன், நெகட்டிவாக உன்னை பற்றி யோசித்திருந்தா இன்றைக்கி அதை பற்றி நேர்மறையாய் பாசிட்டிவாக யோசிக்கணும். நேற்று ஒருவரை பற்றி தரக்குறைவாக சிந்தித்திருந்தால் இன்றைக்கு அவரை பற்றி உயர்வாக சிந்திக்க வேண்டும். அவ்வளோதான். கீழ் நோக்கி கிடக்கிற சிந்தனையை மேல் நோக்கி நகர்த்துங்கள். நான் மேல் நோக்கி சிந்தனை நகர்த்தினா அவன் திருந்திருவானா? நான் மேல் நோக்கி சிந்தனையை நகர்த்தினா உலகம் மாறிடுமா? மாறும். அதுதான் உயிர்ப்பு, அதுதான் பிறப்பு, மறுபடி பிறப்பு. பிரியமான, அதுபோல பேச்சு. ஒவ்வொரு நாளும் உங்கள் வொக்காபுலரி இருக்கு இல்லைங்களா, பயன்படுத்துகிற வார்த்தை, அதில் புதிதாய் 5 வார்த்தைகளாவது சேர வேண்டும். புதிதாய் 5 நல்வார்த்தைகள், நல்வார்த்தைகள், புதிய ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தைகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேளுங்க. நீங்கள் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நேரம் நீங்கள் ஆட்டுக்கு ரிலாக்ஸாக கேளுங்க. ஒரு 10 நாள் கேட்டு பாருங்க, டெய்லி நீ பேசுனதே தான் பேசுறீங்க, பயன்படுத்துகிற வார்த்தையே தான் பயன்படுத்துறீங்க. புதிய வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. கோபப்பட்டாலும் அதே வார்த்தை தான், சந்தோஷப்பட்டாலும் அதே வார்த்தை தான். வார்த்தை புதிதில்லை. எனவே புதிய வொக்காபுலரி பைபிள்லேருந்து எடுத்தால் ரொம்ப நல்லது. ஆசீர்வாதமான வார்த்தை பைபிள்லேருந்து இந்த கொட்டேஷன்லாம் வாசித்தேன், இன்றைக்கி இந்த 5 கொட்டேஷனை 100 தடவையாவது எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், நாளைக்கு இன்னொரு 5 கொட்டேஷன் வாசித்தேன், அதை 100 தடவையாவது சொல்லுவேன், போதும். எல்லாரும் உங்கள் வார்த்தைக்காகலாம் காத்துல என்னத்தையாவது பேசுவியான்னு நினைக்காங்க, பைபிள்லேருந்து பேசி முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. பிரியமானவர்களே, அதே போல் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இந்த பாவ சங்கீதம் நம்ம தொடக்கத்தில் பூச ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, என்பாமே 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 என்ன சொல்கிறோம், என் சிந்தனையாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் நான் மீண்டும் மீண்டும் வழுக்கி கொண்டே இருந்த பாவங்களுக்காக மன்னியும். அப்போ அந்த சிந்தனை, சொல், செயல். பைபிள் இதுவரைக்கும் வாசிக்கல, இன்னையிலேருந்து வாசிப்பேன். ஜோமால பொதுவாக சொல்கிறது இல்லை, அல்லது 2 ஜோமால சொல்லுவேன், இன்றைக்கி 3 ஜோமால சொல்லிட்டு போகிறேன். திருப்பலிக்கு வருகிறேன், என்னையே ஒவ்வொரு செயலிலும் புதுப்பிக்கிறேன். காலையில் மெதுவாக தான் எந்திப்பேன், சீக்கிரமாக எந்திக்கிறேன். அல்லது என்னுடைய உடலை பேணுவதை நான் சரியாய் செய்வதில்லை, இதோ கொஞ்ச நாளைக்கு நல்லா சுத்தமாக பேணுவேன். நம்முடைய செயல்பாடுகள், என்னுடைய உறவு சார்ந்த காரியங்களில் அலட்சியமாக இருந்தேன், இதோ இந்த நாட்களில் என் செயல்பாடுகள் உறவை வளர்ப்பதாகத்தான் இருக்கும், எழுதி எடுப்பேன், செய்வேன். வாழ்க்கை என்பது ஒரு விஞ்ஞானம் தான், சயின்ஸு. சிஸ்டமேட்டிக்காக போனால் சக்ஸஸ் வந்தே தீரும். சிஸ்டமேட்டிக்காக செய்யணும், அவ்வளவுதான். நாம் இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளாக கழிச்சு ஒன்று, மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருக்கிறோம். அன்பு குழந்தைகளை, இந்த சிஸ்டமேட்டிக் என்று சொல்லப்படுவது எழுத்து வடிவம். எனவே புதிதான சிந்தனை, புதிதான சொற்கள், புதிதான செயல்கள். ஒரு டைரி போடுங்க, டெய்லி 5-5 செஞ்சுட்டு வாங்க. ஒரு மாதத்திற்குள் எப்போ நீ அப்பா ஆளே மாறிட்ட, ஏம்மா நீயா, உன்னே ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிஞ்சுது, இப்போ உன் முகம், உன் பேச்சு, உன் நடவடிக்கை, உன்னை ஆளையே பார்த்தா ரொம்ப டோட்டலாக வித்தியாசமாக தெரியுது என்று உலகம் சொல்லும். அதுதான் மறுபடி பிறப்பு. தேவைப்படும் போதெல்லாம் மறுபடி நாம் பிறக்க முடியும், அதுவும் ஆசீர்வாத பிறப்பாக இருந்தால் நல்லது. எனவே நல்ல ஒரு வாக்கு, தொடர்ந்து சிந்திப்போம்.